அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஏவிஎஸ் ஆர்கானிக் யூடியூப் சேனல் மூலயமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம உடல் உறுப்புகளே ரொம்ப சென்சிட்டிவான அதி முக்கியமான உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு தான். அந்த அப்படிப்பட்ட கண்ணை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கண்ணை எப்படி பாதுகாக்கிறது, அதில் இருக்க வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு வந்துட்டு இது அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதன்மையாக அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்துட்டு என்ன அதனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இது இதுக்கு பேர் தான் நந்தியாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தியாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூ தான் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ளவர் இந்த மாதிரி இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா பலவிதமான வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதிலே கொஞ்சம் சின்ன சைஸான ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதிலே இதில் அடுக்கில் வந்து நந்தியாவட்டத்தில் இந்த அடுக்காக வரக்கூடிய நந்தியாவட்டம் இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான வெரைட்டி ஆஃப் நந்தியாவட்டம் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த ஃப்ளவர் கிடைச்சாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் அப்படி இல்லைன்னா அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ளவர்ஸ் தான் அதிகமான மருத்துவ பயன் இருக்கும். இது அதனால் நீங்கள் இது கிடச்சிட்டுன்னா இந்த ஃப்ளவரை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கண்ணை நம்ம பராமரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகன்ற ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கணும். பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் வந்துட்டு ஒரு நீரை, சுத்தமான தண்ணீரை வந்து இதில் நம்ம ஃபுல்லு நிரப்பிச்சிடணும். நிரப்பி வச்சுட்டு இந்த ஃப்ளவரை நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபுல்லும் தண்ணிக்குள்ளே நம்ம போட்டு நைட்டு, அதாவது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம நைட்லேயே வந்து போட்டு வச்சிடணும். போட்டு வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு, இந்த மாதிரி போட்டு வச்சதுக்கப்புறம் தூங்கிடணும். மறுநாள் காலையில் நம்ம எழுந்திரிச்சு நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம இந்த பயிற்சியை செய்யணும். இது வந்து முற்றிலுமாக, அதாவது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல், எந்த மெடிசனும் இல்லாமல் நம்ம கண்ணை நல்லா அற்புதமாக பாதுகாத்துக்கிறதுக்கும், கண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அற்புத ஒரு சிகிச்சை தான் இது. இந்த மாதிரி நைட்டுக்குள்ளே இந்த ஃப்ளவர் அதில் இருந்ததுனால அந்த நீர் வந்து நல்ல சிறந்த மருத்துவ தன்மை உடைய ஒரு தண்ணீராக மாறிடும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவரெல்லாம் நல்லா நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, முகத்தை ஃபுல்லுமே நம்ம அதுக்குள்ளே கொண்டு வைக்கணும். ஃபேஸ் வந்து வைக்கணும். வைக்கிறப்போ நம்ம இந்த காதோட இந்த பச்சு இருக்குங்களா, இந்த இடம் வந்து உங்களுக்கு அப்படியே அந்த இடம் வரைக்கும் நிறைய அளவுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, நான் ஃபுல்லும் இந்த மாதிரி முகத்தை வந்து ஃபுல்லுமாக இந்த மாதிரி வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் ஃபுல்லும் மூடி வச்சுட்டு நம்ம உள்ளே என்ன பண்ணணும்னா, கண்ணை வந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணணும். அதை மூடி மூடி திறக்கணும். மூச்சை கொஞ்சம் தம் பண்ணிவிட்டு நம்ம மூடி மூடி திறக்கணும். முடியலை அப்படின்னா நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம். மறுபடியும் நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லது. அதாவது கண்ணை மூடி திறக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதாவது லெஃப்ட் சைடு, அதாவது கண்ணை வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடும் இப்படி மாறி மாறி நம்ம பார்க்கணும். அது போக நம்ம என்ன பண்ணணும்னா, கண்ணை ரொட்டேட் பண்ணணும். அதாவது கிளாக் வைஸு, அதாவது கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸ், அப்படியே இந்த மாதிரி கண்ணை வந்து கிளாக் வைஸ்லையும் ஆன்டி கிளாக் வைஸ்லையுமா நம்ம ரொட்டேட் பண்ணணும். அந்த மாதிரி இந்த தண்ணிக்குள்ளே முகத்தை வச்சுட்டு நம்ம அப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல அந்த இந்த கண்ணுடைய எக்ஸசைஸ் பண்ணுறப்போ இந்த மருத்துவ நீரில் நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நிறைய விதமான நன்மைகள் கிடைக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிறைய பேருக்கு உடல் உள் சூடு வந்து அதிகமாகி உங்களுக்கு கண்ணெலாம் சிவந்து போயிடுது. கண்ணில் வந்து கண் வந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி கண்ணில் வந்துட்டு எரிச்சல் இருக்குது, கண்ணில் நீர் வெளியிருது, அந்த மாதிரி நிறைய மாதிரி பிரச்சனைகள் உருவாக்கப்படுது. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலுமாக நம்ம சரி செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலை சூடுலாம் உங்களுக்கு குறைஞ்சி தலை மூளை வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். அது மாதிரி உள் உறுப்புகள் எல்லாமே நல்லா குளிர்ச்சி அடைஞ்சு சீராக செயல்படுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பயிற்சி முறை வந்து இது அனைவருக்கும், ஒவ்வொரு நபருமே நம்ம எடுத்துக்கணும். ஒருவேளை இந்த நிறைய பேருக்கு இதனால் இந்த நந்தியாவட்ட பூ கிடைக்காதவங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் இது முதன்மையாக இது இருக்கக்கூடிய ஃப்ளவர், இது கிடைக்கல அப்படிங்கிற வழியே இல்லை அப்படின்னா, இதுக்கு பதிலாக நம்ம மாற்ற நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சம்மங்கி பூ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து மாலையெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அந்த சம்மங்கி பூ வாங்கி இதுக்கு பதிலாகவும் நம்ம அதை பயன்படுத்திக்க முடியும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த குறைபாடுகள் மட்டும் சரிபடுறது இல்லாமல் கண்ணில் இருக்கக்கூடிய நோய்கள், அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் பூ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க,
அந்த பூ விழுந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் தொடர்ந்து ஒரு 48 நாள் அந்த மாதிரி நபர்கள் எடுத்தாங்க அப்படின்னா அந்த கண்ணில் பூ விழுந்தது எல்லாமே சரியாகி கண் பார்வை நல்லா தெளிவடையும். அதே மாதிரி கண்ணில் குறைபாடு இருக்கக்கூடிய பார்வை திறன் குறைந்த குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இதை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்வை திறன் சரியாகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வெள்ளெழுத்து பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களும் இதோட சேர்த்து இன்னொரு சின்ன ஒரு பயிற்சி கண் பயிற்சி நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வர்றப்போ அந்த பிரச்சனையும் கூட உங்களுக்கு சரி செய்யக்கூடியது. அவ்வளோ அற்புதமான இந்த சிகிச்சை முறையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நம்ம சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இது வந்து வீட்டில் இருக்க ஒவ்வொரு நபருமே நம்ம பயன்படுத்தி இந்த சிகிச்சையை நம்ம பயன்படுத்தி செய்யணும். அது இந்த மாதிரி மூழ்கி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக எந்திரிக்கிறப்பவே உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும், நல்லா குளிச்சது மாதிரி நல்லா புத்துணர்ச்சியோடு இருக்கும், எல்லா செல்களும் நல்லா ஆக்டிவேட் ஆகும், கண்ணில் இருக்கக்கூடிய எல்லா நர்வஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகி கண் வந்து நல்லா புத்துணர்ச்சி பெறுது எல்லாருக்குமே. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்திகிட்டே வரணும், டெய்லி பண்ணணும், முடியாதவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட பண்ணலாம். இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி மூழ்கி எழுந்திருக்கு சிரமப்படுறாங்க அப்படின்னா இல்லை முடியவர்களால் முடியலை அப்படின்னு கூட நம்ம அவங்களுக்காகவே என்ன பண்ணணும்னா இந்த மெத்தடு முடியாத இயலாத செய்ய இயலாத இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஷாப்புகள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கண் குவளை அதாவது இந்த மாதிரி கண்ணு கழுவக்கூடிய இந்த மாதிரி குவளை இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது எல்லா ஆர்கானிக் ஷாப்புகள்லையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இதை வாங்கிக்கோங்க. இதை வாங்கிட்டு இதில் வந்து இந்த தண்ணீரை வந்து நம்ம ஃபுல்லும் நிறைச்சிடணும். நிறைச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கண்ணை வந்து இந்த மாதிரி உள்ள வச்சிடணும், கண்ணுக்குள்ளே வச்சு இதே மாதிரி நம்ம அந்த எப்படி நம்ம பயன்படுத்தணும் கண்ணை முடித்து பார்த்தோமோ அதுக்கான எக்ஸசைஸ்லாம் பண்ணணுமோ அதாவது கண்ணை நல்லா க்ளோஸ் பண்ணி மூடணும், அந்த மாதிரி கண்ணை ரொட்டேட் பண்ணணும், அந்த மாதிரி லெஃப்ட் சைட் ரைட் சைட் பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரி இதை வச்சுட்டு நம்ம அப்படி செய்ய முடியும். அப்படி செஞ்சுட்டு வந்தோம்னாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் முக்கியமாக சரி செய்யப்படும். இது ரொம்ப நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்த வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.